ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோல ஜிஎம் கம்பெனில இருந்து ஒரு மெட்டல் கர்வ்டு பாப் ஃபில்டர் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அமேசான்ல பாப் ஃபில்டர் லிஸ்டோட 6th பிளேஸ்ல இது சேல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 10 டேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு. இந்த பாப் ஃபில்டர் எது யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மைக்கு முன்னாடி பாடும்போதும் சத்தமாக பேசும்போதும் ஏர் வேகமாக மைக் மீது மோதும். இது மட்டும் இல்லாமல் ஹை ஃப்ரீக்குவென்சியில் கண்டென்சர் மைக் சாம்பிளிங் ரேட் எடுக்கும்போது பாப்பிங் சவுண்டும் ஏற்படும். இதனால தான் மைக்கோட லைஃப் டைம் குறையும். இதுக்கு தான் நம்ம பாப் ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டல் பாப் ஃபில்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் மொத்தமாக இந்த மெட்டல் பாப் ஃபில்டரோட லென்த்து. ஸோ இதோட பூஸ்ட் நேக் பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேட்டபுளாக இருக்குது. ஸோ கிளாம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் அண்ட் லூஸ் பண்ண முடியுது. உள்ளே இருக்க மெஷ் பார்த்தீங்கன்னா நான் இது மெட்டல் நினைச்சிருக்கேன், பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நைலான் தான் இருக்குது. ஸோ இது டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டஸ்ட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் நம்ம மைக்கில். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாப் ஃபில்டரை எப்போதுமே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா இப்படி வச்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா இப்படி வச்சுக்கிறேன். நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி வெளியெடுத்து வந்து இருப்பு மறைக்கணும். ஸோ வெளியே அவுட்டர் பாடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வருது. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ல நம்ம ஆர்டர் போட்டது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சது ஒன்று. ஸோ நம்மளுக்கு மெட்டல் பாப் ஃபில்டர் அமேசான் ஆர்டர் போட்டிருந்தோம், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக அவங்க நைலான் பாப் ஃபில்டர் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாப் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் போட போகிறேன். ஸோ இது 500 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணால் தான் தெரியும். யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்.